வணக்கம் வந்தனம் சுஷ்மாந்தம் நமஸ்தே நமஸ்கார் முசு சல்யூ இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு ஹலோ சொல்லிட்டேங்க. இன்னைக்கு வந்துட்டு லைக் கடி எக்ஸ்பிரஸ்ல உங்க கூட சேர்ந்து கடிக்க நான் கலையரசி வந்திருக்கேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்றேன். முகுந்தனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவனால இன்னைக்கு வர முடியல. அந்த ஒரு சின்ன ஃபில்லரை இது பண்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு எல்லாருமே என் கூட சேர்ந்து போனை எடுத்து கடிக்க போறீங்க, சரியா? எந்த வித சோகம் சென்டிமெண்ட்டு அப்புறமேட்டு லாஜிக்கு எந்த சிம்பத்தி எதுவுமே இல்லாம நீங்க கடிக்கணும். அதுக்கு நாங்கள் சிரிக்கணும், சிரிக்க முடியலனாலும் பரவாயில்ல, சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ இந்த கடி எக்ஸ்பிரஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாருமே ஃபோன் நம்பரை கீழே நாங்கள் போட்டிருப்போம். அந்த ஃபோன் நம்பரை பார்த்து தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஜோக்ஸ் காமெடி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காமெடியான சீக்வன்ஸ் ஏதாவது நடந்திருந்தாலோ இல்லை உங்களால் மறக்க முடியாத ஏதாவது காமெடி சீக்வன்ஸை நீங்கள் பார்த்துருந்தாலோ அதை நீங்கள் என் கூட இந்த ப்ரோக்ராம் மூலமா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு மொக்கையான ஒரு கடியில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக லைக் கோல மாவில் கோலை போடலாம், ஆனால் கடலை மாவில் கடலை போட முடியுமா? ஸோ இது மாதிரியான கேவல கேவலமான ஜோக்ஸ்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. நீங்களும் உங்களுடைய ஜோக்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு லைக் காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். காமெடி பார்க்கலாமா காலர் பார்க்கலாமான்ட்டு நம்ம டெக்னீஷியன் தான் சொல்லணும். ஓகே ஃபைன், அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காமெடியை வந்து பார்க்கலாம். காமெடியை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம காலரை பார்க்கலாம், சரியா? ஸோ காமெடியை பார்த்துட்டு என் கூட மறுபடியும் வாங்க. ஏய் நாதஸ் அண்ணே, இது வந்துட்டே அண்ணே. என்னண்ணா நீச்சுக்க ஒண்ணு இந்த இருக்கு இன்னொன்னு நீ கேள். இதுக்கு போய் அவங்கிட்ட சண்டை போட்ட அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணன் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கி சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல, நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னுதாங்க இது. என்ன சண்டை? ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதுதான். நீயே கேளுக்கா. இந்தா உங்ககிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? 2 வாங்கினியலா? ஒண்ணு இந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னுதான் இது. ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு, பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர் கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு
இல்லங்க லைக் என்ன சொல்றது இது இதெல்லாம் நம்மளோட ஃபார்எவர் காமெடிங்க அந்த பழைய பழைய இதெல்லாம்மே சாங்ஸ் எல்லாமே அப்படியே நெஞ்சில் நின்ற ராகம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் லைக் ஆயிரம்தா இருந்தாலும் லைக் கவுண்டமணி வந்து நகைச்சுவை சக்கரவர்த்தினா சக்கரவர்த்தி தான் ஸோ எக்ஸலண்டான ஒரு காமெடி ஒன்று பார்த்தோம்னா ஓகே ஃபைன் அடுத்த காலர் இணைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மொக்க ஜோக் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னதான் நமக்கு ஏழு பரம்பரைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு கையில் காசு இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டருக்கு போனால் நம்ம நின்றுக்கிட்டு தாங்க சாப்பிட்டு ஆகணும் எப்படி ஸோ நல்லா இருக்கா நல்லாயிருக்காதுன்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஃபர்ஸ்ட் காலர் ஒருத்தங்க இணைந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் மொக்கையை கண்டினியூ பண்ணுறேன் வணக்கம் வழக்கம் போல லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் எங்க இருந்து யார் பேசுறீங்க விஜயன் பேசுறீங்களா என்ன கடிக்க போறீங்க ஒண்ணும் கடிக்கல என்ன தெரியுமா இந்த பாட்டி வந்து இந்த வட சுட்ட கதை உங்களுக்கு தெரியும் தானே பாட்டி வட சுட்ட கதையா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய முதல் காலரா வந்துட்டு நீங்க இணைந்து இருந்தீங்க ஓகே ஃபைன் அடுத்த காலர் நம்ம பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க லைஃப்பில் வந்துட்டு த்ரில் ஆக்சுவலாக லைக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப போர் அடிக்குங்க ஆனால் அதே மாதிரியே மண்டையில் ஒன்றுமே இல்லைனாலுமே கிளார் அடிக்கும் எப்படி இருக்கு கேவலமாக இருக்கா பட் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஃபைன் அடுத்த காலர் இணைந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கூட பேசலாமா ஹலோ வணக்கம் 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 ஓகே ஃபைன் ஹலோ 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 நீங்க கதக்குறீங்கன்னு நினைக்கிறேன்ல பேசுறீங்களா பேசுங்க பேசுங்க அபிமன் ஷூட்டிங்ல இருந்து அபிமன் வணக்கம் வணக்கம் எங்க இருந்து யார் பேசுறீங்க ஷூட்டிங்ல இருந்து அபிமன் யார் பேசுறீங்க அபிமன் எனக்கு நீங்க பேசுறது பேசுறீங்கன்னு தான் தெரியுதுங்க ஏதோ குத்து மதிப்பா ஏதோ புரியுது பட் இருந்தாலும் பரவாயில்லை நீங்க உங்களோட ஜோக் ஏதோ சொல்ல வர ஓகே ஃபைன் அந்த அந்த காலர் பேசுனது எனக்கு கேட்கல அதனால இப்போ அடுத்த காலர் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டெக்னீஷியன்ஸ் ஓகே ஃபைன் இப்போ அடுத்த காலரோட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் எங்கேருந்து யார் பேசுகிறீங்க ஜெர்மனிலேருந்து பாலசுந்தரம் ஜெர்மனிலேருந்து பாலசுந்தரம் பேசுகிறேன் பாலசுந்தரம் பேசுகிறீங்க யா ஹாய் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் வந்து எப்படி சொல்வாங்க குட் மார்னிங்ண்டா காலை வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங்னா
காலை வணக்கம்யா. ஓகே ஃபைன். அப்போ இது இது வந்துட்டு இது வந்து மதிய வணக்கம். அதனால லைக் குட் மதிய வணக்கம் மோகோ வச்சுக்கோங்க. பட் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. விடுங்க விட்டுருங்க, நான் ஜெர்மன் படிக்கவே இல்லை. நம்ம வந்து கடிப்போம் கடிப்போம். கடி ஜோக்ஸ் ஏதாவது சொல்லுங்க எனக்கு. சரி, நான் வந்து கடிக்காது சொல்றேன். சரியோ? ஆ சொல்லுங்க. ஹலோ. ஒரு இடத்துல ஒரு மருந்துக்குள்ள யானையை கட்டி விட்டுருந்தாங்க. சரியோ? அந்த யானைக்கு மேல ஒரு குலை தேங்காய் விழுந்தது தலை தலையில. சரி, அது பேசாம இருந்தது. அப்போ அந்த 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 தலைக்கு மேல ஒரு எலி ஒன்று விழுந்துருது. யோ, தலைக்கு மேல தேங்காய் விழுந்ததா இல்ல எலி விழுந்ததா? இல்ல, தேங்காய் ஒரு குலை விழுந்து அது பேசாம ஆடாம கொள்ளாம இருந்து. ஃபர்ஸ்ட் தேங்காய் விழுந்துருச்சு, தேங்காய் விழுகும்போது அது ஆடாம அசையாம நின்றுச்சு. அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு எலி விழுகுதா? சின்ன ஒரு எலி ஒன்று விழுந்தது புறாது. சரி, ஓகே. அது தலைவருக்கு அசைக்குது. அசைக்க உடனே எலி கேட்டது யானைய, என்ன வச்சான் இந்த அடி நோக்குதான்ட்டு. சரி, விழுந்தோடனே யானைக்கு கோபம் வந்துக்குது. யானை உடனே தும்பிக்கைய திருப்பி எலிய இழுத்து காலு கீழே வச்சு நசிச்சு விட்டுட்டு. இதுதான் கடி. இது கடியா? இது கடியா? நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க, இது கடியா? சங்கிலிய பிடிச்சி இழுத்தால் ரயில் நின்று போகும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தமிழால் பிடிச்சி அதை இழுக்கீழாத முறையில இழுத்து கொண்டுட்டார். அப்போ அவர் வந்துட்டார் ரயில்வேல. ரயில் காட் வந்து சொன்னார், ஆறு சங்கிலி எழுக்க வேண்டும். இவர் சொன்னார் நான் தான் எழுக்க வேண்டும். உடனே 400 ரூபா அவரை தான் கட்ட சொல்லி அவன் எழுதி கொடுத்துட்டு அவரால் 400 ரூபா கட்டினேன். இதுதான் கடி. இதுக்கு வேறு கடியா? இப்ப பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிஜமாலுமே கடிச்சிருவேன் சொல்லிட்டேன். கடி சொல்றேங்கிற பேர்ல 2 நிமிஷம் நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? உங்களுக்கு ஒரே காரணத்தினால விடுறேன். போன காலர் கிட்ட நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன், உங்களுக்கு வந்துட்டு இந்த பாட்டி வட சுட்ட கதை தெரியுமான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டி வட சுட்ட கதை? அது தெரியும் தானே? ஓகே ஃபைன். அதுல வந்து எனக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னா, உண்மையாலுமே அந்த வடைய சுட்டது யாரு தெரியுமா? பாட்டி வந்து வடைய சுட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு அந்த சட்டி வேற வடைய சுட்டுச்சு, பாட்டி கிட்ட இருந்து காக்கா வடைய சுட்டுச்சு, காக்கா கிட்ட இருந்து நரி வடைய சுட்டுச்சு. எப்படி இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டேன், அதுவும் நானே சொல்லிடுறேன். என்ன தெரியுமா? ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய கதை, ஏதோ புதுசா பில்டப் பண்ணி சொல்றேங்கிற பேர்ல நான் மொக்க போடுறேன்னு தெரியுது. எப்படி? பேசுறீங்க என்ன பண்றீங்க? ஒரு
ஒரு கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபைன் ஓகே இன்னைக்கு நம்மளோட கடி எக்ஸ்பிரஸ்ல நீங்களாவது இது வரைக்கும் என்ன இல்ல ஆரம்பிச்சு வந்த காலர் வரைக்குமே கடி ஜோக் சொல்றேன்னு சொல்லிட்டு நல்லா கடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் எப்படி நல்ல ஒரு கடி ஜோக் சொல்ல போறீங்களா இல்ல வழக்கம் போல அறுக்க போறீங்களா பெரிய பெரிய கடிதான் இப்ப நான் ஆபீஸ்ல இருந்து வந்து லேப்டாப் பேக் வச்ச உடனே என் மகன் உங்களோட நம்பரை டயல் பண்ணிட்டு டாடி கால் கால்னு வந்து கொடுத்துறாரு இதுதான் எனக்கு பெரிய கடி சூப்பர் 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 மேட்ருங்க செம மேட்ரு பாருங்க அப்ப குழந்தைங்களுக்கு வந்துட்டு லைக் சோ அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கு குழந்தை கிட்ட போனை கொடுங்க பார்க்கலாம் என்ன வயசு ஆகுது குழந்தைக்கு ஹலோ Hi, how are you? I'm fine. I'm good. Thank you. How are you? யார் பேசுறீங்க? உங்களுக்கு தமிழ் கதைக்க தெரியுமா? உங்க பேர் என்ன? மைக்கி. Okay, fine. உங்களுக்கு தமிழ் கதைக்க தெரியுமா, ராசா? உங்களுக்கு தமிழ் கதைக்க தெரியுமா? ஓகே ஓகே சரி நான் உங்ககிட்ட நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா கொக்கு ஏன் ஒத்த காலில் நிற்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா கொக்கு பாத்திருக்கீங்களா கொக்கு கொக்கு ஏன் ஒத்த காலில் நிற்குது தெரியுமா ஐயோ ஓகே ஓகே ஃபைன் சோ லைக் ஓகே ஃபைன் ஸோ ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப லைன் கட்டாய் கட்டாய் கேட்குது அதனால லைக் உங்கள் கூட தொடர்ந்து என்னால் பேச முடியாது ஐம் சாரி ஆக்சுவலாக லைக் ஓகே ஓகே ஃபைன் அப்போ நம்ம படுத்த காலரோட இணைந்துக்கலான்னு நினைக்கிறேன் நான் ஓகே ஃபைன் பட் இருந்தாலுமே பரவாயில்ல ஓகே ஒரு நம்ம சின்ன ஒரு கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் சரி அப்பா ஃபோன் பண்ணாலும் சரி இல்லை வேற காலாக ஃபோன் பண்ணாலும் சரி நம்ம அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக பேசலாம் ஓகே நேரிலே அது வரைக்கும் கடி எக்ஸ்பிரஸுடன் இணைந்திருங்கள் ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துட்டு சந்திக்கிறேன்